வணக்கம் தமிழா, நீங்க பாத்துட்டு இருக்க டப்டூன்ஸ், நான் உங்க டிடி தும்லாசம் பர்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா வந்து தாறு மாறின அப்படின்னு பார்க்க போறோம். அதுல முதல்ல இருக்கிறது பிளேவர்ஸ் கம்பெனி ஃப்ராட் ஆனது பார்க்க போறோம். என்னடா அந்த பிளேவர்ஸ் கம்பெனின்ற கம்பெனி ஃப்ராட் கம்பெனிடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு அனிமே பேஸ்ட் கம்பெனி அண்ட் கேமிங் பேஸ்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேருக்கு இது என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமே. ஸோ ஆரம்பிச்சிடலாமா, பிளேவர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அனிமே பேஸ்ட் அண்ட் கேம் பேஸ்ட் கம்பெனி. ஃபாரின்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு பேர்ல இருக்குது, அகாட்சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா வந்து அழைக்கப்படுது வெளியூர்ல, இன்க்ளூடிங் ஜப்பான்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அழைக்கப்படுது. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க அகாட்சிக்கி இந்தியான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க முதல்ல, அதுக்கப்புறம் லேட்டராக வந்து பேரை மாற்றி பிளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக தெரியல, பட் அவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி தான் கொண்டு வந்தாங்க ஊருக்குள்ளே நம்ம இந்தியாவுக்குள்ள. ஸோ இந்தியாவுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து அனிமே டிமாண்ட் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நாங்கள் வந்து அனிமேஸ் கொண்டு வர போகிறோம், ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு வர போகிறோம் சொல்லியிருந்தாங்க முதல்ல. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் கிட்ட எந்த அனிமேஷன் கிடையாது, அதாவது இந்தியன் ரீஜனல் டப்ஸ்க்கான அனிமேஸ்லாம் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் வந்து இல்லவே இல்லை, வெறும் இங்கிலீஷ் அண்ட் மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் மாதமே. இப்போ தான் வந்து கம்மி பண்ணி 150 ரூபாவோ ஏதோ சம்திங் கம்மியான ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்க போகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அனிமே பிளாட்ஃபார்ம் கொண்டு வருது இந்தியாவில் சொல்லிட்டு. இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருந்தாங்க, அதில் வந்து எக்கச்சக்க மெம்பர்ஸும் வந்து ஆட் ஆகியிருந்தாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 பேர் இருக்காங்க இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா பேஜும் வந்து வச்சிருந்தாங்க, அந்த ஒரு பேஜ் வந்து playverse.in சொல்லி அழைக்கப்படுது. அந்த இன்ஸ்டா பேஜில் இந்த மாதிரி அப்டேட்ஸும் கிடையாது, பட் இந்த டெலிகிராம் சேனல்ஸை மட்டும் நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆப் அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நினச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டெலிகிராம் சேனலாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சாங்க. அதே மாதிரி தான் நானும் நினச்சேன், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இதுக்கும் இதுவும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சமயத்தில் ஜெய்னில் ஆகா அப்படின்ற ஒரு பத்தின வந்திருந்தார், அவர் தான் வந்து பிளேவர்ஸோட ஃபவுண்டர். அவர் ஒரு மீடியம் மீட் வந்து வச்சிருந்தார், அனிமே டிமாண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நாங்கள் கொண்டு வர போகிறோம் இந்தியாவுக்குள்ளே, என்னென்ன லைசன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசியிருந்தார். அது எல்லாத்தையும் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து சில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு மீட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் பேஜில் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே புரிஞ்சுது டெலிகிராம் சேனல் வந்து ஃபேக் கிடையாது, உண்மை தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழ், தெலுங்கு மற்ற ரீஜனல் லப்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறது கிடையாது, ஏன்னா நாங்கள் வச்ச சர்வே படி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் கொண்டு வர போகிறோம், ஏன்னா ஹிந்தி மெம்பர்ஸ் தான் வந்து அதிகமான பார்வையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அனிமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம், ஜாப்பனீஸ் வந்து ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் வச்சிருக்கோம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் கொண்டு வரணும்னா 50K subscribers இருந்தால் மட்டும் தான் கொண்டு வரும் என்ன சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட கவுண்ட் நம்மளுக்கு எவ்வளோனு தெரியல, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா லைசன்ஸ் வாங்கிட்டோம் நாங்கள், டப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக நாங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டோம், இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கவுண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு, 50K subscribers ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது ஃபைனலாக. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டோம் அண்ட் டப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இது என்னென்ன கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர், முஷோக்கு டென்சே, ஸ்பை ஃபேமிலி, ஒன் பஞ்ச் மேன், ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து தயாராக வச்சுக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் போட போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், லைசன்ஸும் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு பெரிய குண்டை பார்த்தீங்கன்னா வீசிட்டாங்க. ஹிந்தி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு முதலே சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்லலாம் கொண்டு வர போகிறது கிடையாது, தமிழ் என்ன தான் செகண்ட் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு ஹிந்தியில் மட்டும் தான் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதான் நம்ம வந்து கூட தான் இருந்தோம், அவ்வளோ நம்ம கண்டுக்கல. ஆனால் கடைசியில் ஹிந்தியில் நான் கொண்டு வர போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டை போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸ்லாம் வந்து தற்கொலைக்கு நிறுந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய வெயிட் இது, பெரிய வெயிட். ஒரு 8 மாதம் கேப்புக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வந்து நம்பிட்டே இருந்தாங்க, நானும் தான் பார்த்தீங்கன்னா நம்பிட்டே இருந்தேன் ஹிந்தியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு 30K அதோ 20K தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த 20K 2000 பேர் தான் வந்து லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, அதுவும் அதில் அந்த 2000 500 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதன் விளைவாக தான் வந்து அவங்க வெளியேறான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. டூப்ளிகேட் இமெயில்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, பாதிக்கு பாதி டூப்ளிகேட் இமெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குதாம. இவங்களுக்கு 50,000 subscribers தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து டூப்ளிகேட் இமெயில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் ஆடியன்ஸ் தான் இந்த ஒரு கம்யூனிட்டியில், எல்லாருமே வந்து இம்மெச்சூர் ஆடியன்ஸாக இருக்காங்க, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸாக தான் இருக்காங்கன்றாங்க. இதன் காரணம் வந்து அவங்களால கொடுக்க முடியாது காசை, ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் தான், நாங்கள் இவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி வேஸ்ட் தான் எங்களுக்கு ஆக போகுது, நாங்கள் வந்து
இங்க துண்டை போட்டு தான் வந்து கிளம்புற அந்த ஊர்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க வந்து கிளம்புறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், முதலே இவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சு போச்சு. அது இம்மெச்சூர் ஆடியன்ஸ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் இமெயில்ஸ் எல்லாம்ன்றது பார்த்தா புதுசா இருக்கலாம் மேபி, பட் இவங்கெல்லாம் வந்து காசு கொடுக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு இதெல்லாமே, ஆனா வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்கு இதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு முதலே வந்து கம்மி ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியே போயிருக்கலாம், தேவையில்லை நான் சொல்லிட்டு முதலே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வைப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் ஆசையை காமிச்சு மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படியோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேவர்ஸ் ஒரு கம்பெனி ஃப்ராடு கிடையாது, ஆக்சுவலி ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது இந்த ஃபவுண்டரே வந்து பேசியிருந்தாரு, ஸோ இவங்க வந்து ஃப்ராட் கிடையாது. பட் இவங்க கொண்டு வரணும் ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, கடைசியில் வந்து அது ஒரு ஃப்ளாப்பாக தான் வந்து போயிருக்கு, ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க பிளானை. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ப்ரீ பிளான்டா, இது ஒரு பெரிய பித்தலாடத்தனமாக சொல்லி கீழே கமலாசு சொல்லுங்க. எனிவே செகண்ட் நியூஸ்க்கு போயிடலாம். சோனியே சேனல் வந்து ரீபிராண்ட் ஆகுதுன்றது பார்த்தா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ மதியில். ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, சோனி சேனல் வந்து ரீபிராண்ட் ஆகுது தான், பட் எந்த மாதிரி ஆகுன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சோனியை வந்து அனிமேக்ஸாக மாறப்போகுது, அனிமேக்ஸ் திருப்பி வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர குஷியில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து செய்திகள் வந்து பரவிட்டுருக்குது, இதெல்லாமே வந்து ரூமர்ஸ் தான், ஃபேக்கான நியூஸ் தான். அவங்களோட லோகோவும் ஐடென்டோ மட்டும் தான் மாறப்போகுது. ஐடென்ட்னா டிசைனு, டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்களாமா. ஸோ ஆட் வரும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த கம்மிங் சூன் அந்த ப்ரொமோஸ்லாம் வரும்போது வேறு மாதிரி ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சோனியோட சேனலும் வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. சோனியன்ற ஒரு சேனலோட லோகோ இப்போ வேறு மாதிரி மாறப்போகுது. எந்த மாதிரி மாறப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்ற பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் சோனி சேனல் வச்சாலே தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அப்கிரேடிங் சொல்லிட்டு, ஏன்னா வந்து சேனலோட லோகோ அப்டேட் பண்ணுறாங்களாமா. ஸோ அதனால் அப்டேடிங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்கிரேட் ஆன அப்புறமா நம்மளுக்கு லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போதைக்கு பிறகு தெரிஞ்சுக்கோங்க, இது வெறும் அப்கிரேட் மட்டும் தான் ஆகுது, இது ரீபிராண்ட் கூட சொல்ல முடியாது. ரீபிராண்டிங்னா வந்து ஃபுல்லாகவே பேரெல்லாம் மாற்றி ரீபிராண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியாது. பார்த்தீங்க அப்கிரேட் தான் ஆகுது, லோகோ அப்கிரேட் ஆகுது, மற்றபடி இதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இதில் ஷோஸ்லாம் மாறும் அப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் மாறப்போகிறது கிடையாது, எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், சும்மா ஒரு எரா மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ரீட்ராய வேர்ல்டு கொண்டு வந்துருப்பாங்க இல்லையா, கார்டன் டோக்கில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ரீபிராண்ட் தான். அண்ட் மூணாவது நிக்கோட மறுமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஷோஸ் தான் பார்த்துட்டு இருப்போம் நிக்கில், இப்போ திடீர்னு நம்மளுக்கு அனிமேஸ் வந்து இன்ட்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அபிஷேக் டேட்டா சார் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஏற்கனவே கார்டோண்டுக்கு இந்தியா அண்ட் போகோட ஹெட்டாக இருந்திருப்பாரு, இப்போ வந்து அவர் ஹெட்டு கிடையாது, மாற்றிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி கிட்ஸ் அண்ட் கார்டோண்டுக்கு வந்து ஒன்றா சேர்ந்ததுனால தான், அதன் விளைவாக அவங்க வந்து நம்மளோட ஃபேவரட்டான அபிஷேக் டேட்டா சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த வேலை வந்து இப்போ நிக்கில் வந்து கிடச்சிருக்கு, அதனால ப்ரோக்ராமிங் வைஸ் பிரசிடெண்டாக மாறியிருக்காரு. இந்த ஒரு பட்சத்தில் நிக்கில் நம்மளுக்கு இதுக்கப்புறமா அனிமேஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவர் ஃபுல் மோட்டிவே என்னென்னா அனிமேஸ் வந்து கொண்டு வர்றது தான், ஏன்னா அனிமேட் டிமாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாருன்னா சிஎனில் வந்து டிராகன் பால் சூப்பர் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இந்தியாவில் ஹிந்தி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு வந்து ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, பட் தமிழ் டப்பிங் தான் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. தமிழ் தெலுங்கு டப்பிங்கு பட்ஜெட்லாம் வந்து கம்மியாக பண்ணியிருந்தாங்க, அதனால டப்பிங் ஸ்டுடியோ வந்து லோவான பட்ஜெட்டில் வந்து சூஸ் பண்ணாங்க, அதன் விளைவாக வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேயாக இருந்தது. எனிவே அதை விடுத்தலைங்க, ஆனால் ஹிந்தி டப்பிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் வந்து கொடுத்தது, சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லலை. இந்த ஒரு சமயத்தில் அவர் வந்து அவ்வளோ பெரிய பாப்புலர் ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொண்டு வந்தார் சிஎன்குள்ளே, இப்போ இவர் நிக்க பக்கம் போயிருக்காரு. நிக்கில் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி இப்போ இந்தியன் ஷோஸ் தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து அனிமேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நிக்கு வந்து அனிமேஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க, அதிகமாக கிடையாது. ஹங்காமா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹங்காமா எடுத்துட்டீங்கன்னா அனிமே வரலனே சொல்லலாம், அந்தளவுக்கு அனிமேஸ் போட்டிருக்காங்க. சிஎன்லும் வந்து அனிமேஸ் போட்டிருக்காங்க, நிக்கில் மட்டும் கம்மியாக போட்டிருப்பாங்க. என்னென்ன போட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாஷன் சி, சிபி மருகோ சான், டைனோசர் கிங், இடாட்டன் ஜம்ப், ஜன் கென் மேன், மைட்டி கேட், மாஸ்க் நியாண்டர், நிஞ்சா ஹட்டோரி பெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த அனிமேஸ்லாம் வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் டேட்டா சார் தான். ஸோ அவர் வந்து நம்மளுக்காக இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் வந்து டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாங்க ஏற்கனவே. அந்த ஒரு சமயத்தில் இதெல்லாம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜ் டப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நிக்கன் சோனிக்கில் லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, கனடா, மராத்தி, பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணதுனால இவங்களுக்கு இந்த ஆடியோ ஃபீட் அந்த சமயத்தில் இல்லாதனால அப்போ டப்பானா விட்டுருப்பாங்க. இப்போ திருப்பி இதை கொண்டு வரணும்னா இவங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து அதே லாங்குவேஜ் டப்பில் தான் போட்டிருப்பாங்க, போடுவாங்க. இதுக்கப்புறம் போட்டாங்கன்னா இந்த பெங்காலி, மராத்தி அண்ட் இந்த கன்னடா, மலையாளம் அப்படின்ற லாங்குவேஜ்லாம் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக டப் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பெண்டிங்கான ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்கும், இருந்ததுன்னா பெண்டிங்காக இருந்ததுன்னா, மற்றபடி இந்த மூணு லாங்குவேஜ்க்கு வந்து தேவையே கிடையாது, இருக்க டப்பிங் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட வேலை வந்து அதிகம். இப்போ சிஎனில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மூணே மூணு லாங்குவேஜ் தான் இருந்தது.
தமிழ் தெலுங்கு ஹிந்தி. ஸோ அதை மூணுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நிக்கில் அப்படி கிடையாது, மொத்தம் ஒரு 7-8 லாங்குவேஜ் இருக்கு, அது எல்லாத்தையும் டப்பிங் பண்ணி முடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் வந்து போட முடியும். அதில் மூணு டப்பிங் வந்து நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இடாட் அண்ட் ஜம்ப்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. இடாட் அண்ட் ஜம்ப் அண்ட் டைனோசர் கிங்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமேனே சொல்லலாம், திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. ஸோ இதை திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க, சோனிக் நிக்லோடியனில் வந்து திருப்பி நம்மளால் பார்க்க முடியும் நிஞ்சா ஆட்டோரியை. நிஞ்சா ஆட்டோரிய ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க சோனிக்கில், இப்போ திடீர்னு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் வரப்போகுது சோனிக் நிக்லோடியனில். இதுக்கான முழுக்க முழுக்க காரணம் கன்ஃபார்மாக அபிஷேக் கிட்ட சார் தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரோக்ராமிங்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்க போகுதுன்றதை பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அபிஷேக் டேட்டா சார். ஸோ அவர்னால இது கன்ஃபார்மாக வந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் இன்னொன்று சோனிக் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்து அவதார் த லாஸ்ட் ஏர் பண்டர், டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில் அப்படின்ற இந்த ரெண்டு ஷோவும் வந்து நிக்லோடியனோட ஒரிஜினல் ஷோ, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். யூடியூப்ல நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், பட் ஒன்லி இன் ஹிந்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க தமிழ் தெலுங்குலேயே வந்து போடுவாங்கன்னு சொல்லி தெரியல, பட் ஹிந்தியில் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கணும்னா ஹிந்தியில் மட்டும் தான் பார்க்க முடியும், அஃப்கோர்ஸ் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதோட தமிழ்லேயும் அப்லோட் பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நாலாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎனோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில், அதாவது நாங்கள் அனிமேஸ் கொண்டு வர போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூஸ் சேனல்ஸ்லாம் அப்போ தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய அனிமேஸ் கொண்டு வர போகிறோம். இப்போ டிபிஎஸோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அடுத்து டிஜிமோன் அட்வென்ச்சர் கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஃபேன் ஃபேவரட் மூவிஸான, அதாவது ஃபேனோட ஃபேவரட்டான மூவிஸ் மட்டும் தான் கொண்டு வர போகிறோம் அனிமேஸில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து அனிமேக்களையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம், சீரீஸும் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது யாருன்னு பார்த்தோன்னா உத்தம் பால் சிங் தான், இவர் தான் சிஎன் போகோ டிஸ்கவரி கிட்ஸோட ஹெட், ஸோ மூணு தேவை வந்து பார்த்துக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும் டிஸ்கவரி கிட்ஸ் வந்து மர்ஜ் ஆனது தான் சிஎனோட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதன் விளைவாக ரீப்ளேஸ் பண்ணாங்க அபிஷேக் கிட்ட சாரை. அதுக்கப்புறம் இப்போ உத்தம் பால் சிங் வந்திருக்காரு, அவர் தான் மூணு தேர்ந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஃபேமஸான அனிமேஸ் அண்ட் ஃபேன் ஃபேவரட் மூவிஸ் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டப்பிங் வந்து ஓகேயா இருக்குங்க, ஏன்னா இப்போ சிஎன் எடுத்துகிட்டீங்கன்னா வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மி தான், பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போடுவாங்க, அவங்க லைசன்ஸ் பண்ணி அனிமேஸ் கொண்டு வந்துருவாங்க ஆனால் பட்ஜெட் வந்து கம்மியாக வந்து பண்ணுவாங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து டப்பிங் ஓகேயா இருக்கும் தமிழ் தெலுங்குல. ஆனால் ஹிந்தியில் மட்டும் கொஞ்சம் சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க, ஏன்னா ஹிந்தி தான் வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் இன் இந்தியானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தியில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு வந்து தரமான டப்பிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிடறாங்க பட்ஜெட்டை. அதுக்கடுத்து மிச்சம் மீதி போனது தான் நம்மளுக்காக தமிழ் தெலுங்கு வந்து ஒதுக்குறாங்க, அதன் விளைவாக நம்மளுக்கு லைசன்ஸே பண்ணி கொண்டு வந்தால் கூட அந்த ஒரு அனிமே நம்மளுக்கு பிடிக்காம போகுது. இப்போ ரீசெண்டாக டிஜிமான் அட்வென்ச்சர் வந்து பண்ணியிருப்பாங்க, அதோட டப்பிங் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ட்ரெய்லர் மட்டும் தான் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் தான் இப்போ வந்து போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது சொல்ல போனோம்னா, ஏன்னா அது ஒரு ஃபேன்மேட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், நான் வந்து தனியாக வந்து பேசுகிறேன் இன்னொரு வீடியோவில், இதில் பேச தேவை கிடையாது, அதை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ போடுறேன். எனிவே அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க லைசன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அனிமேஸ் சிஎன் அனிமேஸ் கொண்டு வந்தால் என்னென்ன கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான், சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன், மற்றபடி இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஜிஜுசு கைசன் ஜீரோ வேற லெவல் ஹிட்டு கொடுத்தது நம்ம இந்தியாவில், 5.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே கன்ஃபார்ம் போட்டுறோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இது கன்ஃபார்ம் போட்டுறோம்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் ஜிஜுசு கைசன் சீரீஸும் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அண்ட் மூவி ரெண்டு மூணு தான் இல்லையா, கேரக்டர்ஸ்லாம் ஒன்று தான் வருவாங்க, இது ஒரு ப்ரீக்குவல் மூவியாக இருக்கிறதுனால அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஜுசு கைசன் சீரீஸ் வந்து ஃபுல்லாக போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒன் பீஸ் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் பார்க்கக்கூடிய அண்ட் சப்போர்ட் கொடுக்குற ஒரு சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் தான் இந்தியாவில். ஒன் பீஸ் வந்து போடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நருட்டோவும் போடுவாங்க, பட் நருட்டோ இப்போ சோனியே போட்டுட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட லைசன்ஸ் வந்து அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால் வந்து நருட்டோ போட முடியாது. மற்றபடி ஒன் பீஸ் அண்ட் ஒன் பஞ்ச் மேன் டீமன் ஸ்லேயர்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூவிஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கோட்டோ ஷின்காயோட மூவிஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யுவர் நேம், வெதரிங் வித் யூன் போன்ற மூவிஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாப்புலராக இருக்க மூவிஸ், நான் பாப்புலராக இருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ் பற்றி எடுத்து வச்சிருக்கேன் ஷார்ட்டாக, ஏன்னா அவங்க வந்து பட்ஜெட் கம்மியாக வந்து போடுறதுனால லைசன்சிங் வந்து கம்மியாக பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கணிப்பு இருக்குது, ஸோ அதான் பண்ண சொல்லியிருக்கேன் இதில். எனிவே உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருக்கேன் நினைக்கிற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால். சேர்ந்து ஃபேன்ஸ் சந்திக்கிறேன், ஆரிகத்து மக்களே.